இளமனூர் கிராமத்து சொத்துக்கள் அபகரிப்பு. இந்த ரெக்கார்டு படி அந்த பார்ட்டி 1969-70 மனு செய்து பட்டா வழங்க துறைக்கு எனக்கு பட்டா கொடுன்னு கேட்குது. அவர் தள்ளுபடி பண்ணிட்டார். தள்ளுபடி பண்ணின பின்னாடி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் சாமி கும்பிடணும், வருஷத்தில் ஒரு நாளைக்கு எங்களுக்கு அதில் வந்து பெர்மிஷன் வேணும்னு கேட்குறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் தாலுகாவுக்கு உட்பட்ட இளமனூர் கிராமத்தின் நிலம் அபகரிப்பதாக சொல்லப்படுகிறது. சேது மன்னர் காலத்தில் செம்பட்டை மூலம் வழங்கப்பட்ட 12 ஏக்கர் 20 சென் நிலத்தை இப்பொழுது இருக்கும் திவான் என்பவர் அபகரித்ததாக கூறப்படுகிறது. இப்போ இறங்கி போர் போடவும் அடைக்கவும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொத்து நிலுவையில் கேஸில் இருந்துக்கிட்டு இருக்கையில் இந்த மாதிரி செய்கிறாங்க. நாங்கள் போய் நிப்பாட்டினா கலவரம் வரும், மனு கொடுத்துருக்கேன், எங்களுக்கு உடனடியாக அது வேலையை நிப்பாட்டணும். ஊர் சம்பந்தமா யாரார் வந்திருக்கீங்க? இது சம்பந்தமா ஊர் சம்பந்தமா யாரார் வந்திருக்கீங்க? பிரசிடென்ட் வந்திருக்காரு, கிராம தலைவர் வந்திருக்கான், செயலாளர் பொருளாளர் அனைவரும் வந்திருக்கான், ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாரும் வந்திருக்காங்க, சங்கத்தில் உள்ள முக்கிய பிரமுகர் கிராம தலைவர் எல்லாரும் வந்திருக்கான். ஆவணங்கள் அனைத்தும் இருக்குது, நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது, அதுக்குள்ளே இறங்கி வேலை பார்க்குறாங்க. நாங்கள் கொடுத்தா நிப்பாட்டினா நாங்கள் போனால் வெட்டி போடுவோம் கொத்தி போடுவோம்னு அடியாளை வச்சுக்கிட்டு வர்றாங்க. வேற ஆளுங்க இங்கே உள்ளவங்க, டவுனில் உள்ளவங்க தான். சிஆர் நம்பர் 270 இந்த இருக்கு, அதனுடைய ரெக்கார்டு எல்லாமே இருக்கு. இந்த இருக்கு, இது இந்த மட்டும் அது மட்டும் எடுங்க, ஒன்று மட்டும் எடுங்க. இது செப்பேட்டினுடைய பத்திரம், செப்பேட்டில் உள்ள 70 வரி ரெண்டு பக்கத்தையும் எடுங்க, ரெண்டு பக்கத்தையும் எடுக்கணும். முதல் பக்கம் எடுத்துக்கோங்க, அடுத்த பக்கத்தையும் எடுங்க. எங்களுக்கு கொடுத்த செப்பேட்டினுடைய நகல் அது. இன்னொரு பக்கத்தையும் எடுங்க, அடுத்த பக்கத்தையும் அதையும் காமிங்க, ரெண்டு பக்கம் எடுங்க. இந்த வரேன், இது இதில் வந்து இதுக்கு யாதொரு அடி அழிவு செய்தால் இந்த இடத்த அபகரணம் பண்ணணும்னு நினச்சா தனுசுகோடி கரையிலே பதஞ்செய்த தோஷத்திற்கு, குருவை அடித்து கொண்ட தோஷத்திற்கு, மாதா பிராமணனை கொன்ற தோஷத்திற்கு போக கடவார். இப்படிக்கு ராமநாதன் துணைன்னு சாவ வாக்கோடு எழுதி கொடுத்துருக்கேன். அதை மீறி அந்த சொத்தை அபகரணம் பண்ணுறதுக்கு இறங்கி வேலை பார்க்குறாங்க. நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி கலெக்டர் ஆஃபீஸில் மனுலாம் கொடுத்துருக்கோம், டிஆர்ஓவுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை, கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்கோம். இந்த நிலம் இளமனூர் கிராமத்திற்கு சொந்தமான தால் இதை தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்களால் மனு அளிக்கப்பட்டது. அவர்கள் கூறுகையில், அவங்க தனிநபர் இது வச்சு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, மறுபடியும் அப்பீல் பண்ணியிருக்காங்க டிஆர்ஓட்ட, டிஆர்ஓட்ட அப்பீல் பண்ணி நோ ஆன்சர். நெக்ஸ்ட் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கான், ஹைகோர்ட்டில் விபி நம்பர் வாங்கிட்டான், விபி நம்பர் வாங்கி அனைத்து ரெக்கார்டும் அந்தந்த துறைகளுக்கு அனுப்பியிருக்கான். அதையும் மீறி போர் போடுறாங்க, வேலி போடுறாங்க, அடியாட்களை வச்சுருக்காங்க. நாங்கள் நுழைஞ்சால் அவங்கள வெட்டிடுவோம் கொத்திடுவோம்னு எங்களை மிரட்டுறாங்க. ஆமாம், எங்கள் மக்கள் வந்து இது வரைக்கும் நாங்கள் கலவரம் பண்ண நினைக்கல. எங்களுக்கு வந்து எங்கள் மக்களுக்கு உடனடியாக அரசு தலையிட்டு அந்த எங்கள் நிலத்தை இப்போதைக்கு புறம்போக்காக இருப்பதை எங்களுக்கு பட்டா வழங்குறதுக்கு ஆவணம் செய்யும். நான் வந்து இளமூர் ஊராட்சி மன்ற தலைவர் பூவானந்தம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.